பக்தி ட்ரீம் மேக்கர் செந்தமன் நேர்களுக்கடியின் கோவிந்த பட்டரின் கூடால் கோடி நமஸ்காரம். புது விஷயம் எப்பொழுதுமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, சுபீட்சத்தை பத்தி தான் சொல்லுவேன். சுபீட்சமா எல்லாருமே நல்லா இருக்கணும், சுபீட்சமா இருக்கணும். எதுக்காக நம்ம பிறந்தோம், எதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணோம், ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு குடும்பத்தை அபிவிருத்தி பண்ணி அதுலேருந்து அப்படி எப்படி போகணும், வாரிசுகள் உண்டாகணும், அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை. இந்த நம்முடைய தினப்படியான வாழ்க்கையை நன்றாக எந்தவித வியாதியும் இல்லாமல், மனதிலே எந்தவித சஞ்சலமும் இல்லாமல், மனதிலே எந்தவித போட்டியும் பொறாமையும் கொள்ளாமல் நாம் நம்மளது வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்தாலே போதுமானது. அவ்வளவுதானே, வேற என்ன கேட்கிறோம், பெருசா நம்ம என்ன சாதிக்க போறோம், எதுவும் சாதிக்கல. ஆனா ஒரு குடும்பத்தை நன்றாக வளர்த்து கட்டுக்கோப்பாக நாம் கொண்டு வந்தாலே போதுமானது. அதாவது ஒரு குழந்தைய பெற்றுட்டோம், ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பேரையும் பெற்றுட்டோம், அதை தத்தாரியா வளர்க்கறது என்ன லாபம், ஒரு கட்டுப்பாடு வைத்து அந்த கட்டுப்பாடோடு குழந்தைகளை வளர்த்து அவர்கள் பெரியவர்கள் ஆனவுடன் ஒரு பெண்ணை ஒரு நல்ல மகனாக பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறது, தன்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல பெண் பிள்ளையாக பார்த்து கல்யாணம் செய்து கொள்வது, அவங்களுடைய வாழ்க்கையை நன்றாக வாழ்வதற்கான சொல்லிக் கொடுப்பது, இதுதாங்க வாழ்க்கை. சைக்கிள் தான். நமக்கு அம்மா அப்பா அப்படிதானே இருந்தாங்க, நாம் ஒருவருக்கு அம்மா அப்பா ஆகும்பொழுது நாம் அதைதான் சொல்லிக் கொடுக்க போறோம் இல்லையா. அப்போ நம் வீடானது சுபீட்சமாக லட்சுமி கடாட்சமாக இருந்தால்தான் நமது வாழ்க்கையானது நன்றாக இருக்கும். ஒரு பக்கம் கடன்காரன், ஒரு பக்கம் இஎம்ஐ, வீட்டு இஎம்ஐ வந்துடும், அடுத்தது கார் இஎம்ஐ வரும், என்ன பண்றதுன்னே தெரியாம தலைய பிச்சுப்போம், ரெண்டு மாசம் வேற இஎம்ஐ கட்டல, எப்ப வந்து என்ன பண்ண போறான்னு தெரியல, திக்கு திக்கு திக்குன்னு பயத்தோட நம்ம வாழ முடியுமா, முடியாது. அது ஒரு வாழ்க்கையா என்ன, வாழ்க்கை என்பது நாம் படுக்கும் பொழுது எந்தவித கவலையுமே இருக்கக்கூடாது. அதாவது சின்ன சின்ன கவலைகள் இருக்கலாம், அது தப்பு இல்ல. அப்ப அந்த சின்ன கவலைகள் என்ன, என்னுடைய மகன் நன்றாக படிக்க வேண்டுமே, என்னுடைய மகள் நன்றாக படிக்க வேண்டுமே, என்னுடைய வாழ்க்கையானது இன்னும் தரம் உயர வேண்டுமே, இந்த கவலைகள் இருக்க வேண்டியது நியாயமான கவலைகள். எந்த நேரத்துல எவன் வந்து வீட ஜப்தி பண்ண போறான்னு தெரியல, நாலு மாசம் இஎம்ஐ கட்டலையே அப்படின்னு நம்ம தூங்கிக்கிட்டே இருந்தா ஒரு ஒரு காலகட்டத்தில் பைத்தியம் பிடிச்சு போயிடுவோம், ஸ்ட்ரெஸ் சொல்றாங்க இல்லையா. அதான் எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஸ்ட்ரெஸ், எவ்வளவு பேருக்கு இருக்கு ஸ்ட்ரெஸ், அதுல இருந்தெல்லாம் நம்ம வெளியே வரணும் தானே. அதுக்கு ஒரு சின்ன சாஸ்திர சம்பிரதாயம், வேற ஒண்ணுமே இல்லை. எல்லா ஸ்ட்ரெஸ்லையும் நம்ம வெளியே வரணும்னா ஒன்னே ஒண்ணு நம்ம வந்து கடைபிடிச்சா போதும், என்னது, அது பக்தி. வேற ஒண்ணுமே வேணாம், பக்தி உங்களுடைய மனசுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கொண்டு சென்றாலே உங்களுடைய மனமானதும் மூளையானதும் தெளிவு பிறக்கும், அதுதான் உண்மை. இப்ப உங்க வீட்டுல லட்சுமி கடாட்சம் வர வேண்டுமா, இதை செய்து பாருங்கள், நன்றாக ஒரு லட்சுமி கடாட்சம் வரும். என்னது, செவ்வாய் வெள்ளி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை இப்பொழுது நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். அதாவது லட்சுமி கடாட்சத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பொருள் என்ன தெரியுமா, மாவிலை. உங்க வீட்டு பக்கத்துல இருக்குல்ல, பக்கத்து வீட்டுல வச்சிருக்காங்கல்ல, ரெண்டே ரெண்டு கொத்து எடுங்க, ரெண்டே ரெண்டு கொத்து மாவிலை எடுங்க. உங்களது நிலைப்படியில், அதாவது நிலவாசப்படின்னு சொல்லுவோம், தலவாசல்னு சொல்லுவாங்க சில வீட்டுல, அந்த தலவாசல்ல அந்த மாவிலைய சொருகி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு கொத்து, நாலு தழை இருக்கும். முதல்ல அந்த தழைய பறிச்சுட்டு வந்து வாஷ் பண்ணுங்க, பண்ணிட்டீங்களா, நேர கொண்டு வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு கொத்தை கொண்டு வந்து தலவாசல்ல வச்சுட்டீங்க, வச்சுட்டீங்களா, காலங்காத்தால ஆறு மணிக்கு வச்சுட்டீங்க. அடுத்த ஒரு கொத்தை என்ன சாமி பண்றது, கும்பம் வைக்கணும். எங்க வீட்டுல கும்பம் வைக்கிற வழக்கம் இல்லையே, இது நீங்க இந்த நூலை சுத்தி அப்படிலாம் வேணாம், ஒரே ஒரு பித்தளை சொம்பு. உங்க வீட்டுல சீதனமா கொடுத்துருக்காங்கல்ல ஒரு சின்ன அழகான சொம்பு, இல்ல உங்க வீட்டு பக்கத்துல ஒரு கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது இல்ல, அதுல நீங்க பணம் கட்டி ஒரு கும்பம் வாங்கினீங்க தானே, ஒரு சொம்பு, இத்தனை சொம்பு, அது பரங்கில போட்டு வச்சிருக்கீங்க, எடுங்க, நல்லா தேய்ங்க. நல்லா தேய்ச்சிட்டோ முக்கால் அளவுக்கு பச்சை அரிசி போடுங்க. அலம்பி வச்ச மாவுல இருக்கா, வாஷ் பண்ணி வச்ச மாவுல கொத்து, ரெண்டு கொத்து சொன்ன,
ஒரு கொத்தை நிலவாசல மாட்டியாச்சு, இன்னொரு கொத்து உங்க கையில இருக்கு இல்லையா, அந்த கொத்தை எடுத்துக்கோங்க. இந்த கும்பத்துல அரிசி போட்டாச்சு இல்ல, அந்த மாவளை கொத்த வைங்க. ஒரே ஒரு தேங்காய், மஞ்சள் தடவை முடிஞ்சா மஞ்சள் தடவி வைங்க, இல்லைன்னா நாலு சைடும் பொட்டு, மஞ்சள்ல ஒரு பொட்டு குங்குமத்துல ஒரு பொட்டு வச்சுட்டு அந்த கும்பத்துல அரிசி போட்டு மாவுல வச்சிருக்கீங்க இல்லையா, அதுல தேங்காய் வச்சுட்டோம் நேர கொண்டு போய் சுவாமி ரூம்ல பூஜை ரூம்ல கொண்டு போய் வச்சிருந்தோம் முத முதல்ல. இப்போ நீங்க செவ்வாய்க்கிழமை நான் ஆல்ரெடி சொன்னக்கூடிய பூஜைகள், தூபங்கள் தீபங்கள் காட்டி அம்மனுக்கு அர்ச்சனை பண்றதோ இது பண்றதோ பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு, தூபம் போட்டாச்சு. எல்லா இடத்துலயும் நான் சொன்ன மாதிரி மூளைக்கு மூளை தூபம் போடணும்னு சொன்னேன், செவ்வாய்க்கிழமை சொன்னேன், பண்ணியாச்சு. அடுத்தது ஒருத்தர் கேட்கிறாரு, காலங்காத்தால எங்க வீட்டுல எல்லாம் ஆபீஸ் போவாங்களே, நான் காத்தால உட்காந்து இதை பண்ண அவங்களுக்கு செய்ய முடியாது, கவலையே படாதீங்க, எல்லாரையும் வேலைக்கு அனுப்பிச்சிருங்க. யாரு? வேலைக்கு போறவங்க போகட்டும், ஸ்கூல் போறவங்க போகட்டும், அவங்களுக்கு என்ன டிஃபன் பண்ணி கொடுக்குறீங்களோ பண்ணி கொடுங்க, அவங்க மாட்டுக்கு சாப்பிட்டு போகட்டும். இப்ப ஃப்ரீ டைத்துல நீங்க உங்க வேலையை பாருங்க, இதுக்கு ராகுகாலம் பார்க்கணுமா, எமகண்டம் பார்க்கணுமான தேவையில டெய்லி செய்யக்கூடியது. அதாவது நம்ம டெய்லி சாப்பிடுறோம், மூணு வேளை சாப்பிடுறோம், ராகுகாலமும் எமகண்டமும் பார்த்துதான் சாப்பிடணும்னா பசிக்கு சோறு கிடைக்காது. எல்லா நேரமும் நல்ல நேரம் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். செவ்வாய்க்கிழமை நீங்க காலையில எல்லாம் 9:30 ஆபீஸ் போயிடுவாங்க, ஸ்கூல் போயிடுவாங்க, ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டீங்க, அதிபரில இருப்பீங்க, கரெக்டுங்களா? சரி, இப்போ மாவளை கொத்த வாசல்ல வச்சுட்டீங்க, நான் சொன்ன மாதிரி பித்தளை சொம்ப பரன்ல இருந்து எடுத்தாச்சு, நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க, பல பல பலன் இருக்கு, கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு, அந்த சொம்ப போட்டு 20 வருஷம் ஆச்சு, இப்பதான் எடுக்கிறோம். போன வருஷம்தான் உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற பக்கத்துல இருக்கிற கோவில கும்பாபிஷேகம் ஆச்சு, அதுக்கு ஒரு பணத்தை கட்டி அந்த சொம்ப வாங்கி மூளையில போட்டீங்க, இப்ப அந்த சொம்புக்கு ஒரு வேலை வந்துருச்சா, அரிசி எடுக்கிறீங்களா போட்டீங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, பச்சை அரிசி புழுங்கன் அரிசி இல்லை, பச்சை அரிசி போட்டீங்க, மாவளைய வச்சுட்டீங்க, அடுத்தது தேங்காய் இருக்கா? நேத்தா உங்க வீட்டுக்காரத்த சொன்னீங்களே வாங்கிட்டு வந்துட்டாரா? இருக்கா? மஞ்சள் தடவுங்க முடிஞ்சா, இல்லைன்னா கவலைப்படாதீங்க, நாலு சைடையும் மஞ்சள் போட்டு வைங்க, மஞ்சள் மேல குங்கும போட்டு வைங்க, வச்சுட்டீங்களா? கும்பத்தை வைங்க, அழகா ரெண்டு கையில கொண்டு போங்க, ஒத்த கையில கொண்டு போவாதீங்க, கிச்சன்ல இருந்து பூஜரம் கொண்டு போறீங்க இல்ல கிச்சன்ல சைட்லயே பூஜரம் இருக்கா, ரெண்டு கையால கொண்டு போய் வைங்க, வச்சுட்டீங்களா? தூபதீபம் ரெடியா இருக்கா, பூ ரெடியா இருக்கா, எல்லாம் ரெடியா இருக்கு, பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெகுலரா நீங்க செவ்வாய்க்கிழமை என்ன பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ அதே பூஜை தான், மாற்றமே இல்லை. ஒரே ஒரு மாற்றம் என்ன, கும்பம் வைக்கிறீங்க அவ்வளவுதான். எங்க வீட்டுல கும்பம் வைக்கிற வழக்கமே கிடையாது, யார் வேணாலும் வைக்கலாம், எல்லாருக்கும் ஒரு எண்ணம், ஐயோ கும்பம்னா பிராமணர்களை கூட்டு வேத மந்திரங்கள் சொல்லிதான் வைக்கணுமே அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம், அவசியமே கிடையாது. உங்க வீடு, உங்க பூஜை ரூம், உங்களுக்கு எல்லாம் மந்திரத்தை தெரியுமே, தெரியுமில்ல, ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்ன விஷ்ணு பிரச்சோதயாத்து தெரியும் இல்லையா? ஓம் நமோ நாராயணாய சொல்லுங்கோ, சொல்லி அதை வைங்கோ இல்லையா? எங்க வீட்டு குலதெய்வம் சிவபெருமான், ஓம் நம சிவாய சொல்லி வைங்கோ இல்ல, எங்க வீட்டு குலதெய்வம் அம்மன், ஓம் சக்தி பராசக்தி சொல்லுங்கோ. இதுக்கு மேல எந்த மந்திரங்கள் இருக்கீங்க, மந்திரங்களை சொல்லி எதுவுமே தெரியலையா? ஒரே மந்திரம், நான் எப்பொழுதும் சொல்லக்கூடிய மந்திரம், ராம் 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 ராம், அவ்வளவுதான். எந்த மந்திரமும் தெரியலன்னா ராம மந்திரம் தெரியும் இல்லையா? ராம 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 ராம, அவ்வளவுதான். அப்படியே சொல்லி உங்களுடைய இரண்டு கைகளால் அந்த கும்பத்தை பிடிச்சி நேர கொண்டு போய் வைங்க. சரி, செவ்வாய்க்கிழமை வச்சுட்டீங்க, அடுத்தது வெள்ளிக்கிழமை வருது, என்ன சாமி பண்ணலாம் வருதா? வெள்ளிக்கிழமை அம்மனுக்கும் பெருமாளுக்கும் பிடிச்ச பொங்கல் பண்ணணும் இல்லையா, பிரசாதம். செவ்வாய்க்கிழமை கும்பத்துல அரிசி வச்சுட்டோம் இல்லையா, அந்த அரிசியை எடுத்துருங்க வெளியில, வெளியில எடுத்து பொங்கல் பண்ண ரெடி பண்ணுங்க. இப்போ அந்த சொம்ப தேய்ச்சுட்டோ திரும்பவும் வெள்ளிக்கிழமை எவ்வளவு சொம்பு பிடிக்குதோ அவ்வளவு சொம்பு, திரும்பவும் மாவளை, நிலப்படியில ஒரு மாவளை, இந்த சொம்புல ஒரு மாவளை, ஒரு தேங்காய் வச்சுட்டு வெள்ளிக்கிழமை நீங்க என்ன பூஜை பண்றீங்களோ அந்த பூஜையை பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க, திருப்பி மந்திரங்கள் தான்.
இதே மந்திரங்களை திரும்பவும் சொல்லி செப்பா வெள்ளி நீங்க இதை தொடர்ந்து செய்து வர உங்கள் வீட்டிலே லக்ஷ்மி கடாட்சமானது நிரம்பி இருக்கும். கஷ்டம்தான், ஆனா கஷ்டப்பட்டாதான வாழ்க்கை இருக்கு. பசிக்குது, எப்படி சாப்பிட முடியும்? ஒண்ணு வீட்டுல சமைச்சு சாப்பிடணும், இல்ல வெளியில ஆர்டர் பண்ணி சாப்பிடணும், அதுவும் வேலைதான். சோ வேலை என்று நினைத்தால் வேலை இல்ல, நான் என்னுடைய மனதால இஷ்டப்பட்டு என் கடவுளுக்கு நான் செய்கிறேன் என்று அதை செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு அதனுடைய பாக்கியமே நிறைய வரும். ரைட்டுங்களா? இந்த பாக்கியம் லக்ஷ்மி கடாட்சம், அதுதான் நம்ம வாழ்க்கைய முன்னேற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம். இப்ப நீங்க இடுகிடுன்னு ஆரம்பிச்சிட்டீங்களா? அதாவது நாளை செவ்வாய்க்கிழமை, வர வாரம் வெள்ளிக்கிழமை, ஒரு ஒரு நாளும், ஆடி மாசமும் சரி எந்த மாசமும் சரி, இதை நீங்க ரெகுலரா பண்ணுங்க. அடுத்தது ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், வேலைக்கு போறவங்க எப்படிங்க பண்ணலாம்? சிம்பிள், காலங்காத்தால எந்திரிச்சு பண்ணலாம். இல்லைங்க, காலங்காத்தால எந்திரிச்சோன்னா எங்களுக்கு 1 hour தான் டைம், நல்லா தூங்குவோம், கிடுகிடுகிடுன்னு எல்லா வேலையும் பண்ணிட்டு நாங்க போயிடுவோம். நைட்டு வரத்துக்கு 8 மணி 9 மணி ஆகும், அப்ப செய்யலாமா? செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தாராளமா செய்யலாம். ஏ ராத்திரி பூஜை பண்ண என்னங்க, பரவாயில்ல, நமக்கு டைம் இல்லை. அதாவது நடுராத்திரி பூஜை பண்ண முடியாது இல்லையா? சரிங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். வேலைக்கு போறவங்களுக்கு, டயர்டா இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா தானே இருப்பீங்க, அன்னைக்கு பண்ணுங்க. எப்ப பண்ண என்ன, பெருமாளையும் அம்மனையும் சிவனையும் எப்பொழுது சேவித்தாலும் என்ன, அதற்கு பலன் நிச்சயமா உண்டு. ஆனா வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஐயோ சொல்லிட்டாரே நானும் ஞாயிற்றுக்கிழமை பண்றேன்னு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இது முடியாதவங்களுக்கு தான். இதெல்லாம் எது என்னன்னா, முடியாதவங்களுக்கு இது மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க 10 நிமிஷம் அரை மணி நேரம் பண்ற பூஜைய அவங்க 1 மணி நேரம் பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை, அவ்வளவுதான். உங்களுக்கு பலன் சீக்கிரம் கிடைக்கும், அவங்களுக்கு பலன் லேட்டா கிடைக்கும், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது ஒரு மாத்திரை, உங்க வியாதிக்காக ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க, டாக்டர் 3 வேளை சாப்பிடுன்னு மாத்திரை கொடுக்குறாங்க, ஆனா நான் 1 வேளை தான் சாப்பிடுவேன், எனக்கு வியாதி குணமானா ஆகும், 2 நாள்ல ஆற வியாதி 4 நாள் ஆகுமா? அதே மாதிரிதான் நீங்க 2 நாள் செவ்வாய் வெள்ளி பண்ணக்கூடிய பூஜையான பலனானது அதிகம், ஞாயிற்றுக்கிழமை பண்ணக்கூடிய பூஜைங்கிறது குறைவுதானே தவிர அதுக்கும் பலன் உண்டு. ஆனா என்னால செவ்வாவெள்ளி செய்ய முடியாதுங்கிற காரணத்துல தானே நான் ஞாயிற்றுக்கிழமை பண்றேன் அப்படிங்கிறவங்க தாராளமா பண்ணலாம். இன்னொன்னு, ஏ இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஊர்ல இருக்க மாட்டேங்க, எங்க வீட்டுல அக்கா பொண்ணுக்கு கல்யாணம், அக்கா பையனுக்கு கல்யாணம், நான் போயிருவேன். இந்த வெள்ளிக்கிழமை இந்த பூஜை பண்ணலாம், மனதெல்லாம் பக்கு பக்கு பக்குன்னு அடிக்குது, எங்கேயாவது எனக்கு லட்சுமி கடாட்சம் விட்டு போயிருவோன்னு கவலைப்படாதீங்க, ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க. இல்ல நான் வெள்ளிக்கிழமை போனா வெள்ளி சனி ஞாயிற் திங்கள் 4 நாள் நான் இருந்துட்டு வருவேன், செவ்வாய்க்கிழமை தாங்க என்னால பூஜை பண்ண முடியும். தயவு செய்து பண்ணுங்க, கவலையே படாதீங்க, எந்த தெய்வமும் உங்களை குற்றம் கண்டுபிடிக்காது. ரைட்டுங்களா? செவ்வாய்க்கிழமை பண்ணு, அதனால ஐயா பயப்பட வேண்டாம், அலட்டிக்க வேண்டாம், ஐயோ நான் பண்ணணுமே இது விட்டு போச்சே, விட்டெல்லாம் போல. முடியாத சுச்சுவேஷன், சில பேருக்கு, சில லேடிஸ்க்கு என்ன 3 நாள் லேடிஸ் ப்ராப்ளம் வரும், அது கரெக்டா வெள்ளிக்கிழமை வந்து மாட்டிக்கும், என்னடா அது பண்ண முடியலையே, எங்க அம்மா இருந்தாலும் செய்ய சொல்லுவேன், நான் தானே நான் மட்டும்தானே இருக்கேன் வீட்டுல, எனக்கு ஒரு பையன் பொண்ணு கூட கிடையாது, என்ன பண்றது, கவலைப்படாதீங்க, அடுத்த செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை பண்ண முடியலையா, வெள்ளிக்கிழமை பண்ணுங்க. தெய்வங்கள் எல்லாம் நமக்கு தான், நமக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு தான் தெய்வங்கள் இருக்கே தவிர, உங்களை கொண்டு போய் அதர பாதாளத்துல தள்ளணும், இந்த அம்மா வெள்ளிக்கிழமை இது பண்ணல அப்படின்னு எந்த தெய்வமுமே பண்ணல. ஏன்னா நம்மோட தெய்வம், நம்மளுடைய வாழ்ந்துட்டு இருக்கிற தெய்வம், நமக்கு எப்பொழுதுமே நல்லது பண்ணக்கூடிய தெய்வம், அதனால தெய்வ குத்தங்கள் எதுவுமே ஆவாது, கவலையும் படாதீங்க, மனசால நீங்க நொந்தும் போகாதீங்க, ஐயோ பண்ணலையே என்னாகுமோ ஏதாகுமோ, எதுவுமே ஆகாது. உங்க மனசுல இருக்கிற நெகட்டிவ தூக்கி போடுங்க. நீங்கள் மனதார செய்யக்கூடிய இந்த பூஜையானது ஒரு ஒரு நாளும் அவர்களிடத்தில் போய் சேரும் பொழுது என்னாகும் தெரியுமா, உங்களது பக்தியானது கூட 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 அம்மன் உங்க மடியில வந்து உட்கார்ந்துப்பா, அம்மா
நீ செய்யலையே கவலைப்படாத, நான் இருக்கேன், நீ எப்ப பண்ணாலும் பூஜையை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லக்கூடிய லெவல்ல தான் அம்மன்கள்லாம் இருக்காங்க, பெருமாள் இருக்காங்க, எல்லா தெய்வமும் இருக்கு. அதனால கவலைப்படாதீங்க, பண்ணலைனாலும் பரவாயில்லை, முடியும். இந்த இந்த வெள்ளி செவ்வா முடியல, எங்க அம்மா அட்மிட் ஆயிட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல, நான் ஒரு வாரமா நான் ஹாஸ்பிட்டலுக்கும் வீடுக்கும் அலையிறேன் சாமி, என்னால இது பண்ண முடியலையே, நான் என்ன பண்ணட்டும்? ஒன்னும் பண்ண வேணாம், ஆஸ்பத்திரியில சும்மா உட்காந்துருப்பீங்கள, கண்ண மூடிக்கோங்க, அந்த கும்பத்தை நீங்கள் மனசார்ந்த பகவானிடத்தில் வையுங்கள். எப்படி? கண்ண மூடிக்கோங்க, உங்க பூஜரும் உங்க கண்ணுக்கு தெரியலையா, நேர மனசால போய் அந்த கும்பத்தை எடுத்து அரிசியை போட்டு மாவளையை வச்சு தேங்காவை வச்சு அம்மனுக்கு படையுங்க. உங்க பூஜை ரூம்ல வைங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து செய்யலாம் இல்லையா, அப்ப நீங்க பண்ண பூஜையானது அந்த பகவானிடத்தில் போய் சேரும். எதுக்கு கவலைப்படலீங்க? கவலைப்படாதீங்க, அம்மாவை பாருங்க, பண்ணிட்டு வேண்டிக்கோங்க, என் அம்மா நல்லபடியாக பிழைத்து வர வேண்டும், எங்க அம்மாவுக்கு எதுவுமே நடக்கக்கூடாது, என்னுடைய அப்பாவுக்கு எதுவுமே நடக்கக்கூடாது என்று வேண்டிக் கொள்ளுங்கள், நல்லதுதான் நடக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய பூஜைகளும் புனஸ்காரங்களும் உங்களுக்கு நல்லது செய்வதற்காகத்தானே தவிர கெட்டது செய்வதற்காக எதுவுமே இல்லை. என்ன? உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை தூக்கி போட்டு நல்ல எண்ணங்களை விதையுங்கள், நல்லது நடக்கும். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் கண்டன்மன் நேருக்கடியின் கோவிந்தபட்டரின் கோடான கோடி நன்றிகள்.